ஹலோ ஹரிவான் எல்ஜி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலில் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எத்தனை பிராண்ட் ஏசி லான்ச் பண்ணாலும் எந்த பிராண்ட்டுடைய ஏசி லோ பவர் கன்சியூம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எல்ஜியோடய ஏசி தாங்க நம்ம பார்க்க போகிற மாடல் எல்ஜி டூ எல் இன்வெர்டர்ஸ் ஸ்பெட் ஏசி ஏஐ சிக்ஸ்டீன் ஒன் கன்வெர்ட்ரபுள் கூலிங் இந்த வழியில் இந்த ஏசியை பார்த்திங்கனா ஃபுல் டிவி ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ஏர் கண்டிஷனர் என்ன கெப்பாசிட்டிஸில் அவைலபிளாக இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் எயிட் டன் ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் இந்த எல்லா வேரியண்டோட த்ரீ ஸ்டார் அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த எல்ஜி ஏசியில இருக்கிற ஹை கீஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா வீராக் முடுங்க நார்மலாக ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரன் ஆகும் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்ட் வந்து ஆகும் நம்ம வீராட் மோட எனம்பி பண்ணும்போது இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்டாக ட்வெண்ட்டி எயிட் பெர்சென்ட் ஃபாஸ்டரா வந்து ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால எல்ஜி ஏசி வந்து லோ பவர் கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் டூஎல் இன்வெர்டர் கம்ப்ரஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டூஎல் ரோட்டி மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக சிங்கிள் இன்வெர்டர் இருக்கிற ஏசிக்கும் டூயல் இன்வெர்ட்டர் இருக்கிற ஏசிக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த டூயல் இன்வெர்ட்டர் இருக்கிறதுனால ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங்காகவும் இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லோ பவரில் மேக்ஸிமம் கூலிங்காக தர மாதிரி எல்ஜி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதனால தான் எல்ஜியோட ஏர் கண்டிஷனில் லோ பவர் கன்சியூம் பண்ணும் இந்த ஏசியை நம்ம மொபைல் ஃபோன்லேருந்தே ஆக்சிஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திங்கியோட ஆப் இருக்குங்க பேஸ்டோரில் அந்த ஆப் யாரோடு பார்த்தீங்கன்னா எல்ஜியோட ஓன் ஆப் அந்த ஆப் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து இந்த ஏசியை நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸ்மார்ட் டைனிஷேஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்கன்னா ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காகவும் நம்ம கஸ்டமர் சப்போர்ட்டையும் சர்வீஸ் டீமே காண்டாக்ட் பண்ணுறதுக்காக சிஐசியும் கொடுத்துருக்காங்க வைரஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக ஏரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் தான் இருக்கும் அந்த பேட்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏயரை ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம ரூமில் இருக்கிற பேட்டீரியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏசியோட ஃபில்ட்டரில் போய் ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஆட்டோ க்ளீன் பண்ணிடும் இந்த எல்ஜி ஏசியை நம்ம ஸ்டெப்ளைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பவர் ஃபிளக்ஷேஷன் அதிகமாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸேஷன் கம்மியாக இருக்கும் ஃப்ரீக்வென்ட்டாக கரெண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கும் அப்போ ஏசி வந்து டேமேஜ் ஆகாம இருக்க எஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியை நம்ம ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே ஆகாது ஏடிசி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஏடி சிசன் சார் டோட்டலாக மூணு சென்சார் அந்த மூணு சென்சார் உடைய ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணலாம் ஏனா ஆம்பியன் டினா டிசர் சீனா கண்டன்சர் ஆம்பியன் சென்சாரோடைய ஒர்க் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவுட் டோரில் இருக்கிற டெம்பரேச்சரில் சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குணியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆம்பியன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க டிஸ்டார்ஜ் சென்சார் வந்து எடுத்துக்கலாம் கம்ப்ரஸரில் டிஸ்டார்ஜ் ஆகிற டெம்பரேச்சர் அண்ட் ரெஃரிஜ்ரேட்டரை சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்டார்ஜ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க கண்டென்சர் சென்சார் வந்து எடுத்துக்கா கம்ப்ரஸில் இருக்கிற ப்ரெஷராக சென்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கண்டென்சன் சென்சார் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் மியூட் ஃபென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக நம்ம ஏசி ரிமோட்டை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பீப் சவுண்ட் வந்து வரும் மியூட் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டால் நம்ம ரிமோட்டில் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த பீப் சவுண்ட் வந்து வராது ஃபோர்வே ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசியோட ஸ்விங் வந்து எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் இந்த நாலு டேரெக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால ஏசி நம்ம ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம நின்னாலும் நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில ஏசிஸ் பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ஏசிக்கு ஸ்ட்ரைட்டாக நின்னால் தான் கூலிங் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இந்த ஏசி அப்படி கிடையாது நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல நின்னாலும் நமக்கு ஏர் த்ரூ வந்து கிடைக்கும் இந்த ஏர் கண்டிஷனரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் கால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் காப்பர் கண்டென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் பொதுவாக லோ பவர் தான் கன்சியூ பண்ணும் தனிப்பட்ட தூர் பிடிக்காம இருக்க ஏர் இருக்க டஸ்ட் மாய்ஸில் அப்சர்வ் பண்ணாம இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் காப்பர் கால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் அவுடோர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபீல் பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்கு கொடுத்துருக்காங்க ஏர்ல இருக்க டஸ்ட் மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த கோல்டு ஃபீல் பிளஸ் வந்து கொடுத்துருக்காங்க இண்டோர் யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆப்ரேட்டிஸ் ஓஸ்டன் பிளாக் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் யாரில் இருக்கிற மாசு தான் அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் இதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஏசி ஒரு சைலண்ட் ஆப்ரேஷன் இந்த ஏசி அன்னாமோது ரொம்பவே ஒரு லோ நாய்ஸாக தான் ஆகும் யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஆர் த்ரீ டூன்ற யூகோ ஃப்ரெண்ட்லான ரெஃப்ரெஜென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் சிக்ஸ் இன் ஒ கன்வெர்ட்டபுளாக பார்க்கலாம் சிக்ஸ் இன் ஒன் கன்வர்டபுள்னா இந்த ஏசி நம்ம சிக்ஸ் டிஃப்ரெண்ட் கூலிங் கெப்பாசிட்டியில் வச்சு யூஸ் பண்ணலாம் அது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏசி ரிமோட் பட்டனில் சிக்ஸ்டி ஒன் கன்டர்டபிள் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் மோட் ஒன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரன் ஆகும் அந்த பட்டனில் மோட் டூ வந்து சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து எயிட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ரிமைனிங் டுவெண்ட்டி பர்சன்ட் பவர் வந்து சேவ் பண்ணும் எதனால் எயிட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரூமில் மூணு பேர் உங்க மூணு பேருக்கு தேவையான குழிங்க வந்து கட்சாக போதும் ஏசி வந்து ஃபுல்லாக ரன் ஆக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அதனால நீங்கள் மோட் டூ சூஸ் பண்ணும்போது உங்க மூணு பேருக்கு தேவையான குழந்தைங்க ஏசி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து மோட் என்ன பார்க்கலாம் நீங்கள் மோட் த்ரீ என்னபால் பண்ணும்போது ஏசி வந்து சிக்ஸ்டி பெர்சென்ட் ரன் ஆகும் ரிமைனிங் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பவர் வந்து சேவ் பண்ணும் எதனால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூமில் ஒரு ரெண்டு பேர் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான கூலிங் வந்து கடைச்சா போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மோட் த்ரீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ நீங்கள் ரூமில் ஒரு ஆளாக தான் இருக்கீங்க உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து கட்சியாக போதும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் மோட் ஃபோர் வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மோட் ஃபோர் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ரிமைனிங் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பவர் வந்து சேவ் பண்ணோம் நம்ம இந்த கன்வெர்ட்டவர்ஸ்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே பவர் சேவிங்ஸ் வந்து இருக்கும் எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம் இந்த பட்டன்ஸ் வச்சு நம்ம மாற்றிட்டே இருக்கலாமா ஏன் ஏசி ஆட்டோமெட்டிக்காக ஓடாதான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கோம் அந்த சிக்ஸ் ஒன் கண்டபிள்ல மோட் ஃபை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா ஏஐனு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும் அந்த ஏஐ மோடு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்ல எவ்வளவு பேருக்குமே ஏசி ஆட்டோமெட்டிக்கா சென்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான குடிங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நம்ம மோட் ஃபை சூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான குடிங்க ஏசி ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுவோம் நம்ம ரிமோட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இதுதான் இந்த ஏசியோட ஸ்பெஷாலிட்டி இந்த ஏஐ மோடு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அடுத்த மோட் சிக்ஸ் நான் பார்க்கலாம் நான் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் அந்த வீராட் மோடை எப்படி எனபிள் பண்றதுனா இந்த மோட் சிக்ஸ் தான் நம்ம பண்ண முடியும் நோட் சிக்ஸ் எனும் போது ஏசி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓட வேண்டிய ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சென்ட் வந்து ரன் ஆகும் எதுக்காக ஹண்ட்ரட் அண்ட் டென் பெர்சன்ட் குடுத்துக்கோ இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கோம்னா நமக்கு ஏசி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒட்னா போதும் நம்ம வீட்டுக்கு எஸ்ட்ரா கெஸ்ட் வரானா அப்போ எஸ்ட்ரா கூலிங் வந்து தேவைப்படும் அப்படிங்க விராட் மோடி பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க எஸ்டா கெஸ்ட்டுக்கும் கூலிங் கிடைக்கும் இதாங்க சிக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் கண்டபல் இந்த ஏசியில் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது எல்ஜி என்ன பண்ணிருக்கானா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் இந்த ஒரு மட்டும் தான் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் டென்லேயும் டூ டன் ஏசியிலும் ஒய்ஃபை சப்போர்ட் வந்து தரல ஒய்ஃபை சப்போர்ட் ஏசி வேணுன்றவங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கிக்கோங்க வாரண்டி பற்றி பார்க்கலாம் எல்ஜி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுக்குறாங்க கம்ப்ளஸருக்கு டென் இயர் வாரண்டி ப்ளஸ் கேஸ் ரீசார்ஜிங் அந்த டென் இயரில் நம்மளுக்கு கேஸ் ரீசார்ஜும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க பிசிபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இந்த கேஸ் ரீசார்ஜும் இந்த பிசிபிக்கு ஃபைவ் இயர் வாரண்டி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராண்ட்ஸில் தரமாட்டாங்க தர மாட்டாங்க எல்ஜி அவங்க கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது எல்ஜி அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது இந்த ப்ராண்ட் அஃபோர்டபுள் பிரைஸில் தான் ஏசி லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் ஏசி டெலிவரி பண்ணிண டுவெல் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்கில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராண்ட் இந்தியாவில் கஸ்டமருக்கு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்றது பார்க்கலாம் இது நியூ மாடல் என்றதுனால எல்லா ஸ்டோர்ஸிலையும் அவைலபிளாக இருக்க வாய்ப்பில்லை நீங்கள் ஏசி வாங்க ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை உங்கள் கிட்டே விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வாங்க போனது ஒரு மாடலாக இருக்கும் வாங்கிட்டு வந்தது ஒரு மாடலாக இருக்கும் அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடெக்ட் தான் தருவாங்க உங்களுக்கு ஓவராலாக இந்த ஏர் கண்டிஷ்னர் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான பிராண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட் கஸ்டமர் வந்து ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்கும் அதனால் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்தா இந்த ஏசியோடய அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்